Hi friends, welcome to TNBC Cool Tamil Channel. இன்னைக்கு நான் போற இந்த வீடியோ வந்து எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்மே ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். ஓகேங்களா? சோ வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த வந்து நல்ல பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு தான் சொல்றேன், நல்ல நிதானமா பொறுமையா லேர்ன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கான அந்த சின்ன சின்ன பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க வந்து விட்டுடாம அதை உங்களுக்காக எடுத்துக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு தான் சொல்றேன், ஒருவேளை எக்ஸாம் டைம்ஸ்ல கேட்டா கூட உங்களுக்கு இன்னும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுல் சிலபஸ் தான் பார்க்க போறோமா. கடைசி அப்லோட் பண்ண வீடியோல வந்து நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் போட்டேன் இல்லையா, முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம், அதாவது டேர்ம் ஒன், டேர்ம் டூ, டேர்ம் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது போட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோல டேர்ம் ஒன்ல இருந்தே நம்ம போகலாம். ஓகேங்களா? சோ டேர்ம் ஒன் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் டேர்ம் டூ, அதுக்கப்புறம் டேர்ம் த்ரீ நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ என்னன்னு பார்க்க போறோம்ன்றது கிளியர் இருக்குல்ல, இந்த வீடியோல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம் ஒன் தான் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம லைனா பாத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, பொதுவா ஒரு நம்பர் கொடுத்துட்டா அதுக்கு வந்து எந்த அதோடைய இட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பேசிஸ் வந்து பார்க்க விட்டுட்டோம். சரிங்களா? சோ அதையே நம்ம எப்படின்றத பாத்துடலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்னா 9847056 அப்படின்ட்டு, அதுக்கு ஒவ்வொரு இலக்கத்திற்குமான இடமதிப்பு காணுதல் அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகேங்களா? சோ அது எப்படி எப்படி ஒரு ஒரு நம்பருக்குமே அதோட பிளேஸ் வேல்யூ எப்படி வருதுன்றத நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து எப்படி வரும்ன்றத சொல்லிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நம்பர்ஸையும் நம்ம எப்படி எழுதணும், எது பிளேஸ் வேல்யூ வச்சு எழுதணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரான சிக்ஸ் எடுத்துக்கணும். எப்பவுமே நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா. ஸோ சிக்ஸோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இட மதிப்பு எப்படி வருது, சிக்ஸ் இன்டூ ஒன். ஏன் இந்த ஒன்னு? அப்போ வந்து ஒன்றுகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா லாஸ்ட்ல, அப்புறமா வந்து பத்துக்கள், அப்புறம் வந்து நூறுக்கள் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒன் எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இதனால அப்போ சிக்ஸ் இன்டூ ஒன்னு சிக்ஸ்ன்ற மாதிரி வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் ஃபைவின் இட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்டூ டென். ஏன் டென்? ஒன்ஸ்க்கு அப்புறம் டென்ஸ் தான் வரணும் இல்லையா, அதே மாதிரி ஒன்றுகளுக்கு அப்புறம் பத்துக்கள். ஸோ இங்கே ஒன் போயிடுச்சு, அடுத்து டென் இங்கே. ஸோ ஃபைவ் இன்டூ டென் வந்து ஃபிஃப்டி. அப்போ அது கூட வேல்யூ ஃபிஃப்டி தான் நம்ம எழுதணும். சரிங்களா? அதே போல தான் ஒரு ஒரு நம்பருக்குமே எப்படி வருதுன்றதை நான் வந்து எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதில் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதோடைய பிளேஸ் வேல்யூ, அதாவது இப்போ சப்போஸ் இந்த ஒரு நம்பர்லேயே பாருங்கள், இப்போ ஃபோரோட மதிப்பு என்ன, இட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல கால்குலேட் பண்ணி அதோடைய வேல்யூ என்ன இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்டூ 10,000 போட்டிருப்போம். 40,000 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்து கிளியராக செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டேபிள்லாம் எழுதி காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக புதுசாக ஒன்று கற்றுக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம படித்தோன்னு தான், சும்மா ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க எப்படின்றது. சரிங்களா? அடுத்தது இதே நம்பரை எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸில் எழுதணுன்றத பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்பரை வந்து நான் வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன். எப்படி 9847056 அப்படின்றத மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 9847056 அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதுறன்றது தெரியுது இல்லையா, ஒன்றுமே இல்லை. அதை வந்து அதோட இடம் மதிப்பு என்னன்றதை பார்த்து எழுதிட்டு கடைசியாக வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு, இந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதணும். இது கண்டிப்பாக வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுன்னு புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான், எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து அந்த பேசிக்ஸில் தான் சேரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாமே இந்த பேசிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ்த் புக்கில் இருக்கல ஆறாம் வகுப்பு அதில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுவுமே வந்து அந்த தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? அதே கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன், ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அது கொண்டு பெருசாக ஒன்றும் இல்லை நமக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்ததுனால நம்ம வந்து பெருசாக ஒன்று யோசிக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மிகச்சிறிய ஏழு இலக்க எண், அதாவது ஸ்மாலஸ்ட் செவன் டிஜிட் நம்பர் என்னன்றது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுலேயே வந்து சின்ன டிஜிட்டான நம்பர்னால் நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த 1000 அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி செவன் டிஜிட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000000 இதுதான். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான மிகச்சிறிய ஏழு இலக்க எண் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமாஸ் எப்படி போடணுன்றது நம்ம பேசிக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் மூணு டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா போடணும். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டு டிஜிட்க்கு அப்புறம் போடணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எப்படி இருக்கு, 10 lakhs இல்லையா?
இப்படிதான் வந்து நம்ம குரூப் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த கமாஸ் வந்து உங்களுக்கு எப்படி போகணுன்ற தெரியலன்னா நான் பேசிக்ஸ்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியப்போ ஒரு டேபிளும் நான் வரைஞ்சி காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. அதுல வந்து கிளியரா வந்து எதுக்கு எப்படி கமாஸ் போகணுன்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, மிகப்பெரிய எட்டு இலக்க எண் ஓகேங்களா. ஒண்ணுமே இல்ல, இதே போல அடுத்த பெரிய டிஜிட் எப்படின்னு பாப்பீங்கிறீங்க. ஆனா பெருசு இருந்ததுனால 99ல தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா எட்டு டிஜிட்லயா, ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஸோ எட்டு இலக்க எண்ணா இப்படிதான் வரும். அதுலயே பெரிய நம்பர் இதுதான் ஓகேங்களா. இதோட நீங்க இந்த 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மாறிடும், அது 9 டிஜிட்டா மாறிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுல எட்டு டிஜிட்ல பெரிய நம்பர் வந்து இந்த நம்பர் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்குமே கம்மா பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 போடுவீங்க, அப்புறம் 1 2 1 2 அப்புறம் 1 ஓகேங்களா. ஸோ அது மாதிரிதான் போடணும். இது வந்து நான் கமா போடுறது வந்து இந்தியன் சிஸ்டம் படி தான் போடுறேன் ஓகேங்களா. இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து பன்னாட்டு முறையில் எப்படி போடணுன்றதையும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இந்த ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்ற எண்ணில் 5 இட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோட ஸ்டார்டிங்லேயே எப்படி வந்து இட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 5 இடத்துக்கு உண்டான இட மதிப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1கள் அப்புறம் 10கள் அப்புறம் 100கள் அப்புறம் 1000கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கிற இடத்துல 1000 தான் வருது. ஸோ 1000 தான் உங்களுக்கான ஆன்சர்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி எழுதுறோன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ 5 இடத்துக்கான மதிப்பு வந்து இன்னொன்று வெறும் 1000 மட்டும் நம்ம வந்து எழுதியிருக்காது ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணும், அந்த 5 × 1000 அப்போது ஃபைனல் ஆன்சராக நமக்கு என்ன வரணும், 5000 இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சராக இருக்கும். கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பரின் விரிவாக்கம் கேட்குறாங்க. ஸோ அந்த விரிவாக்கம்னா என்ன சொல்வது, நம்பர்ஸ் அதாவது வேர்டிங்ஸை நம்ம எழுதக்கூடாது ஓகேங்களா. என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மதிப்பு மாதிரி. இப்போ கடைசியாக நான் ஒரு இந்த வீடியோட ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதோட விரிவாக்கம் எப்படி, அதை இட மதிப்பு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல தான் இதையுமே எழுதுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது இங்கே வந்து 1கள் 10கள் 100கள் 1000கள் அப்புறம் 10000கள் லட்சங்கள் 10 லட்சங்கள் அப்படின்னு வருமா. ஸோ அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி தான் எழுதணும், இந்த 7 என்ன சொல்கிறது × 10 lakhs ஓகேங்களா. இப்படி எழுத முடியுமா, 7 × 10 lakhs அதோட ப்ளஸ் மற்ற இன்னொரு நம்பர் என்ன, 6 × lakhs ஓகேங்களா. இது போல தான் எழுதணும். அப்படியே எழுதிட்டு 7 × 10,000 அப்படியே நீங்கள் வந்து இந்த 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ஓகேங்களா. இது மாதிரி தான் எழுதணும். ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து நான் எழுதணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சரியா தவறா என கூறுக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதை ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லையா, சரியா தவறான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்கும், இந்திய முறையில் இந்த நம்பரை வந்து நம்ம இப்படியும் எழுதலாமா அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஏதாவது நம்பரிங் எப்படி பண்ணணும், இந்தியன் சிஸ்டம் படி இங்கே வந்து 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh and crore அப்படின்னு வருதா. அதே போல் நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், எதாவது அப்படி புரியலன்னு சொல்கிறேன், 1கள், 10கள், 1000, 1000 sorry 100கள், 1000கள், 10000கள் லட்சங்கள் 10 லட்சங்கள் கோடிகள். ஸோ அப்படியே போயிட்டுருக்குமா. இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, இந்த நம்பரையே நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும் அப்படின்றதுனால என்ன ஆன்சர் தான் வருவாங்க நமக்கு, ட்ரூ தானே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இது வந்து இந்த நம்பரை வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் படி இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்றதுக்காக தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கரெக்டாக தான் குரூப் பண்ணிக்கோம், ஏன்னா கமாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்பரிங்கும் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஆன்சருக்கு ட்ரூ தான் வந்தாகணும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூன்னு வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண் ஆகும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அது அப்படியான்றதை நம்ம செக் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஓர் இலக்க எண்ணோட தொடரினா நம்ம என்ன பண்ணுவோம், தொடரினா ஆக்சுவலி ஒரு நம்பர் ஆட் பண்ணணும்ல, ப்ளஸ் 1 பண்ணணும் இல்லையா. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து எப்படி தான் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஓர் இலக்கு என்னென்ன 9 அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. அது கூட கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு வரது என்னது 10, ஆனால் கிடைக்கிறது வந்து 2 இலக்க எண்ணாக வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்போதுமே ஓர் இலக்கு எண்ணாகும் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான், அப்போது தவறானது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 3 எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க, 3-digit நம்பரோட முன்னினா ப்ரெடிசசர் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நம்பர் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன், என்ன நம்பர் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இப்போ 100 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவுமே வந்து 3 எண் தானே. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் 1 பண்ணுவீங்க. மைனஸ் 1 பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 99 இல்லையா. ஸோ ஆனால் 2 எண்ணாக மாறிட்டு தருது. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் 1 நமக்கு தப்பாக போயிடுது.
அதே வந்து நீங்க பாருங்க 4 இலக்க எண்ணாவும் ஆகும் அப்படின்றாங்க. நீங்க வந்து 999 எடுத்துக்கோங்க ஓகேங்களா, பெரிய 3 டிஜிட் நம்பர் 999. அதுல இருந்து -1 பண்ணீங்க அப்படின்னா 998 தான் வரணும், அது வந்து இங்க 4 டிஜிட்டா வரும் அப்படின்றாங்க. சோ ரெண்டுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல இல்லையா, அப்போ இந்த ஸ்டேட்மென்ட்மே நமக்கு வந்து ராங் தான் ஓகேங்களா. சோ இதுமே தவறான ஸ்டேட்மென்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ஒரு நம்பரை இப்படி விரிவாக்கம் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வந்து கரெக்டான்றது நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா. சோ இங்க வந்து நம்பர் எப்படி நம்ம போடுவோம், ஒன்றுகள், பத்துக்கள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள் இல்லையா. இப்போ வந்து இந்த நம்பர்ல 8 ஃபர்ஸ்ட் இந்த 8க்கு பார்க்கலாம், இந்த 8க்கு இந்த 10,000 கரெக்டா போட்டுருக்காங்களா, இது ஓகே இது கரெக்ட். அடுத்தது இந்த 8க்கு வந்து 1000 போட்டுருக்கணுமா, ஆனா 100 போட்டுருக்காங்க, சோ தப்பா வருது இல்லையா, நடுவில் இந்த மிஸ் ஆகுது. அடுத்தது பாருங்க, இந்த 8க்கு 100 போட்டிருக்காங்க ஓகே, இந்த 8க்கு 10 போட்டிருக்காங்க, இந்த 8க்கு இன்டு 1 போட்டிருக்காங்க, ஸோ நடுவில் ஒரு இது மிஸ் ஆகுது இல்லையா, அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணுறது தெரியுது இல்லையா, இதோட நம்ம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷன் ஆனது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, கூடவே ஆல் இன்றதையும் செலக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.